ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கொழுக்கட்டை எப்படி செய்யாது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லோரும் இதை தான் திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேன் வச்சுட்டு நிலக்கடலையை நல்லா வறுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை தான், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற தூளை ரிமூவ் பண்ணிவிட்டு நிலக்கடலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு, வெள்ளை எள்ளுனாலும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறேன். கருப்பு எள்ள போட்டுட்டு, அதாவது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நிலக்கடலை வறுத்ததுனால அந்த பேன் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சுட்டு எள்ளு போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கரிஞ்சிரும், அப்போ ரொம்ப வந்துட்டு கசப்பாக இருக்கும், அது சாப்பிடவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்க பேனில் எள்ளை போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கிறேன். அந்த சூட்லேயே வந்துட்டு எள்ளு எவ்வளோ நல்லா பொரியுதுன்னு பாருங்கள், எள்ளு வெடிக்கிறது அப்படியே தெரியும். இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த எள்ளை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா துருவின தேங்காய் எடுத்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவும் நல்லா வந்துட்டு வறுத்து எடுக்கணும். அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வரணும், ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்துட்டு உடஞ்சிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த அளவுக்கு மாவு எடுத்தனோ அதே அளவு வந்துட்டு தண்ணி சேர்க்குறேன். இதில் ஆல்ரெடி இந்த தண்ணியிலே நான் உப்பு கலந்துட்டேன். நான் எப்போவுமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு தண்ணியிலே உப்பு கலந்து தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இதில் தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு கலந்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு கலந்த தண்ணியை அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பச்சரிசி மாவை வந்துட்டு நல்லா ஊற வச்சு வெயிலில் காய வச்சு அதை வந்துட்டு மாவாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லைனாலும் வந்துட்டு இதை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டி, தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துகிட்டு, கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ட்ராப்பு தெரியாத அளவுக்கு நல்லா வந்துட்டு தொடச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த அரிசியை வந்துட்டு மிக்ஸி ஜாயில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா வந்துட்டு அது நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்தளவுக்கு தண்ணி வடிச்சிருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அரைச்சி எடுத்ததை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, பேனில் போட்டு நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வந்துட்டு அரிசி
அதாவது சொல்லப்போனால் அது மைதா மாவு மாதிரி அது நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா தவண்டு வந்துச்சு. இந்தளவுக்கு தவண்டு வரணும். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்காக வறுத்து வச்ச எல்லா பொருளையும் வந்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிலக்கடலை, அதுக்கப்புறம் எள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் தேங்காயும் இதிலே போட்டு அரைச்சிப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து தேங்காய் அந்த உதிரி உதிரி அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா தேங்காயை வந்துட்டு கடைசியில் சேர்க்க போகிறேன், அரைக்க போகிறதில்ல. இப்படியும் இந்த எள்ளு கூடையும் சேர்த்து நம்ம வந்துட்டு தேங்காயை அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெல்லம், அவங்கவுங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக ஸ்வீட் சேர்க்குறேன், அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். இதோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 கிராம், 30-40 கிராம் வரைக்கும் எள்ளு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு தேங்காய் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெல்லமும் வந்துட்டு அப்படி தான், நமக்கு எந்தளவுக்கு ஸ்வீட் வேணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வெல்லம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த அரைச்சிட்டு வந்த ஸ்டஃபிங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது அந்த தேங்காயோட துருவலை போட்டுக்கிறேன். இங்கே தேங்காய் துருவலை முன்னாடியே சொன்ன மாதிரி இது கூட சேர்த்து அரைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கையில் நெய் தொட்டு அந்த ஆவின மாவை வந்துட்டு நல்லா உருட்டிக்கிறேன். இப்போ அந்த உருட்டின மாவில் வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை வந்துட்டு எப்பவும் போல் கையில் மெது மெதுவாக தட்டி இங்கே பாருங்க எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நல்லா அப்படியே வந்துட்டு தட்டி லைட்டாக அப்படியே தொட்டு ரெண்டு விரலால் நான் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி ரெண்டு விரலால் நல்லா சுற்றி அழுத்திக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டு அந்த பூவன் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சமாக அந்த அளவுக்கு மூடுற மாதிரி கொஞ்சம் பார்த்து கைட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே ஓரமெல்லாம் அப்படியே வந்துட்டு மெதுவாக அப்படியே அழுத்தி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். கடையிலெல்லாம் அச்சு கிடைக்கிது, இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அச்சுலேயும் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு அந்த அச்சில் வந்துட்டு நெய் தடவி அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ள மாவை வச்சு அந்த மாதிரி அழுத்தி எடுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்கன்னா நீங்கள் வந்துட்டு முன்னாடியே நெய் தடவலை அப்படின்னா என்னாகும்னா அந்த அச்சுலேயே வந்துட்டு மாவு ஒட்டிக்கும், நீங்கள் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பிஞ்சு வந்துடும். அதனால் முன்னாடியே வந்துட்டு நெய் தடவிக்கோங்க. இது இப்போவே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை உருட்டும் போது கையில் அப்பப்போ நெய் தடவிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அப்போ தான் அது கையில் ஒட்டாமல் இருக்கும். கையில் ஒட்டாமல் இருந்தால் தான் வந்துட்டு அங்கங்கே பிஞ்சு அந்த வெள்ளம் வந்துட்டு உருகி வெள்ளம் வராமல் இருக்கும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் அப்பப்போ கையில் வெண்ணெய் அப்பப்போ கையில் வந்துட்டு நெய் தடவிக்கிட்டு நல்லா அப்படியே வந்துட்டு சுற்றிக்கிட்டே வரணும். நீங்கள் வந்துட்டு பெருசாக அது ஒட்டுறதுக்கெலாம் வந்துட்டு ஏதாவது இப்போ பசமாய் வெடி பண்ணி அப்படி ஒட்டணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு அதை வச்சு காயினை பிடிச்சி நல்லா அமைக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும்.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணியாச்சு, நான் ஆல்ரெடி வந்துட்டு குக்கரை வந்துட்டு வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுட்டேன், இப்போ வந்து லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு கொழுக்கட்டையாக சேர்த்துட்றேன். இப்படியே வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேகணும். நல்லா ஸ்டீமில் வந்துட்டு நல்லா குக் ஆகணும். அதோட மெயில் லேயர் வந்துட்டு அப்படியே நல்லா வந்துட்டு பாலிஷ் ஆகி அது வந்துட்டு மறைஞ்சு போய் உள்ளே இருக்கிறதே வந்துட்டு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு லைட்டாக தெரியும் நல்லாவே வெளியே. அந்தளவுக்கு வந்துச்சுனாவே வெந்து வச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு அது வேகணும், 10-15 நிமிஷம் நல்லா வேகணும். பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்னும் வந்துட்டு 5 நிமிஷம் வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் நல்லா குக் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டு அந்த இட்லி குண்டாளுக்கு ஸ்டீமில் இருக்கட்டும், உடனே வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து வெளியே வைக்காமல் அந்த ஸ்டீம்லேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீம் அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுடுறேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அந்த ஸ்டீம்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அதில் இருக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஈஸியான கொழுக்கட்டை இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.